ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபோட்டோஷூட்கான ஒரு வ்ளாக் தான். ரொம்ப நாளாக இந்த ஃபோட்டோஷூட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஸோ செழியன் பிறந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஐடியாவில் இருந்தோம். பட் ஆனால் வந்து அது எங்களால் எடுக்கவே முடியல. பாப்பா பிறந்தோடனே நியூபார்ன் பேபிக்கான ஒரு ஃபோட்டோஷூட் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் அருணும் பர்சனலாக வந்து ஒரு ஃபோட்டோஷூட் கூட செழியனுக்கு வந்து இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. பட் நிறைய டைம் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்போம், எடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 30 days எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 3 months எடுக்கலாம் அப்படின்னோம். பட் ஆனால் வந்து அது எல்லாமே வந்து டிலே ஆகிட்டே இருந்தது சம் பர்சனல் இஷ்யூஸ்னால. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராப்பர் ஃபோட்டோவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. இது என்னடா, நம்ம ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லையா அப்படின்னு பார்த்தா எடுக்கவே இல்லை. சும்மா வந்து வீடியோஸ் அப்படி தான் வந்து ஜென்ரலாக இருந்த மாதிரி இருந்ததே தவிர ஒரு ஒரு மெமரிஸாக வந்து எதுவுமே இல்லை. சரி ஓகே, இதுக்கு மேலேயும் விட்டால் பாப்பா வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ நேற்று தான் பிறந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே 4th month வந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னும் போனால் அந்த குட்டி குட்டி கை குட்டி குட்டி காலெல்லாம் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வளர்ந்துட்டே போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைமில் மெமரிஸ் நம்ம க்ரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து இந்த ஃபோட்டோஷூட் வந்து அரேஞ்ச் பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே கேண்டடாக கேஷுவலாக எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னோட மைண்ட் செட்டில் இருந்தது. பிகாஸ் நான் ஒரு ஒரு ஸ்டுடியோக்கு போய் நான் வந்து எடுக்கிற அளவுக்கு பாப்பா வந்து இப்போ வந்து கொஞ்சம் லைக் சேட்டை பண்ணுற இது ஸ்டேஜில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து லைக் நமக்கு ஒத்துழைக்க மாட்டான் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. பிகாஸ் நியூபார்ன் பேபியாக இருந்ததுன்னா நம்ம தாராளமாக அங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு போய் எடுக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த 3rd to 4th month வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம், அது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால வீட்லேயே வந்து எவ்வளோ மெமரிஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெமரிஸ் வந்து செயனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து நானும் வரணும் வந்து ரொம்ப தெளிவாக டிசைட் பண்ணோம். ஸோ அப்படி தான் இந்த ஃபோட்டோஷூட் வந்து நடந்தது. செழியனோட ஃபர்ஸ்ட் ஷூட் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல மெமரபிள் மொமெண்ட் அது. அதே நேரத்தில் செழியன் பின்னாடி பார்க்கும்போது அவனுக்கும் அது வந்து ரொம்ப மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து நானும் அவனும் ரொம்ப கிளியரானோம். அட் த சேம் டைம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து செலவு பண்ணிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஐடியாவில் ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஸோ அவுடோர்லாம் போகாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கேஷுவல் கிளிக்ஸ் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்றதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோகிராஃபி யார் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது எங்களோட ஃப்ரெண்டே வந்து ஃபோட்டோகிராஃபியில் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள வச்சு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கூட நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அவரோட ஒர்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அவரையும் வந்து நீங்கள் வந்து லைக் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஈவெண்ட்ஸ்க்கு நீங்கள் அவங்களையும் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோகிராஃபியோட டென்ஷனும் எங்களுக்கு கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன அவுட்ஃபிட் போடலாம் அப்படின்ற டென்ஷன் வந்து வந்துருச்சு. சிம்பிளாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு மைண்டில் வர கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இது ரெண்டு தான் வந்து வரும். பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப லைக் காம் டவுனாக ஒரு ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரு கலர் அப்படிங்கும் போது எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது ஒயிட்டு தான். ஸோ நம்ம வந்து ஒயிட் பேஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் தீம் வச்சு நம்ம கேஷுவலாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒயிட் தீம் வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஃபோட்டோ ட்ரெஸ் இது எல்லாமே வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆனால் மெயின் என்னோட டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டேல பாப்பா எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது. பிகாஸ் நமக்கு வந்து எங்கேயாவது கிளம்பிட்டே இருப்போம், அந்த டைம்ல தான் வந்து பாப்பாங்க வந்து யூஸ்வலாக வந்து கிராங்கி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அது நடந்துருமோ அப்படின்னு ஒரு பெரிய டென்ஷனாக இருந்தது. அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷூட் பண்ண போகிறோம் அண்ட் நானும் அருணும் மட்டும்தான் இருக்கோம். ஸோ ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கணும். ஆப்வியஸாக அவன் ரொம்ப அழுதுட்டான் அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது, ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ரொம்ப கிராங்கி ஆகிட்டேன்னா டோட்டல் பிளானே வந்து ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்றது வந்து ரொம்ப இது பண்ணி எல்லா காடையும் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஹோப்ஃபுல்லி வந்து அன்னைக்கு வந்து பாப்பா வந்து ரொம்பவே வந்து எனக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. 3:00 வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து வராங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 1:30, 1:15 போலவே வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீட் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour வந்து அவன் தூங்கிட்டா போதும், அந்த கிராங்கினஸ் அவ்வளோவா இருக்காது அப்படின்றது வந்து நான் வந்து மைண்ட் செட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து சமத்து குட்டியாக வந்து அவன் வந்து ஒரு லாங் நாப் மாதிரி எடுத்திருந்தான். சாலிடாக வந்து 1.5 to 2 hours வந்து எப்பவுமே அவன் வந்து டேல தூங்க மாட்டான் அவ்வளோ டைம். ஆனால் அன்னைக்கு வந்து அவன் நல்ல ஒரு நாப் எடுத்து ஃபோட்டோகிராஃபர் வந்து வந்து கூட வந்து எந்திரிக்கல, ஒரு 3:30 அந்த மாதிரி தான் எந்திரிச்சான். அதுவும் அவன் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தான். அதுவே வந்து ஒரு பாதி ஃபோட்டோஷூட் வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபேமிலி ஃபோட்டோ அப்படிங்கும்போது ஆப்வியஸாக கேஷ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு பக்கம் செழியன் ஒரு பக்கம் கேஷ்யூ,
ரெண்டு பேரையும் சமாளிச்சு அந்த போட்டோஷூட் எடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போது போதுன்னு ஆயிடும். செழியன் கொஞ்சம் கோஆப்ரேட்டிவ் பண்ணா கேஷ்யூ பண்ண மாட்டான், கேஷ்யூ பண்ணும்போது செழியன் பண்ண மாட்டான். ரெண்டு பேரையும் நம்ம வச்சுட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி ரொம்பவே காமெடியா, சில டைம் கொஞ்சம் கிளம்ஸியா அந்த மாதிரி போச்சு. ஸோ ஒரு வழியா ஃபைனலா வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு போட்டோஷூட். ரெண்டு பேரும் என்னென்னலாம் பண்ணாங்க, எங்க போட்டோஷூட்ல என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத வந்து நான் இங்க வந்து ஆட் பண்றேன். ஸோ நம்ம அந்த வீடியோவை இப்ப நம்ம பார்க்கலாம். இது வீடியோ டன் 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 ஃபைனலி கே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா